வணிக மகளே, ஓகே சின்ன விஷயம் நான் கண்டிப்பா சொல்றேன். பாக்கிஜமா நான் பார்க்க போறேன். அதை வச்சு எப்படி சொல்றது, நம்ம போய் போல கண்ணா கரம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்குபிட் ஸ்கேர் அப்படின்னு சொல்ற ஒரு வேற லெவலுக்கு பவர் கொண்ட ஒரு ஸ்கேர் இருக்கு பாத்தீங்களா. அப்படியாப்பட்ட ஸ்கேர் நம்மளுக்கு பெர்மனண்டா ஃப்ரீயாவே கிடைக்க போகுது. அது அப்புறம் கொய்யால அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே ரைட். இவ்வளவு இந்த விஷயத்துலயே போக போறோம். ஆபி நதியா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாய் போல கண்ணா கரம். ஃபைனலா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ எவல்யூஷன் கன்ஸ்கின் விட போற மக்களே. அதாவது இப்ப நம்மளுக்கு MP40 வந்து பாத்தீங்களா, காப்பர் MP40. அதே மாதிரி நம்மளுக்கு அடுத்தது ஒரு வேற லெவல் கண்ணுக்கு வந்து வரப்போகுது. அது என்ன கண்ணு கன்ஃபார்ம் ஆச்சு. ஓகே ரைட், அதெல்லாம் இந்த வீடியோல பாக்கலாம். ஓகே ரைட், இப்பதான் மெயின் ஹைலைட்டுக்கே பார்ப்போம். நீங்க வாட் இஸ் தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் ஜெர்சி அப்புறம் ஒயிட் கலர் ஜெர்சி, அது மாதிரி எக்கச்சக்கமான ஜெர்சி இருக்கு பாத்தீங்களா. அப்படியாப்பட்ட எல்லா ஃபுட்பால் ஜெர்சி நம்மளுக்கு ஸ்டோர்லயே வரப்போகுது. ஓகேங்களா, அதெல்லாம் வருமா வராதா அப்படின்ற டூ பார்க்கற அத்தனை மேட்டி இந்த வீடியோல பாக்கலாம். அதனால இந்த வீடியோ இதை செஞ்சு யாரும் பண்ணிவிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சும்மா வேற லெவலுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோ சும்மா வேற லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இப்போ எல்லாம் கூடுக்கிடுன்னு ஓகே மக்களே. அதாவது எப்படி சொல்றது, நம்ம பாய்ப்புள்ள காரணக்காரன் இன்னைக்கு நம்மளுக்கு ரீஜனல் பேட்டில் சீசன் சாக்ஸ் என்னது சிக்ஸ் ஆதியா ஓகே ரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டுகிற மக்களே. ஓகேங்களா, ஸோ இதில் ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த வாட்டி சும்மா வேற லெவலுக்கு ஒரு புதுவிதமான பண்டில் தான் லான்ச் பண்ணிக்கிறான். ஓகேங்களா, அப்படி என்ன பண்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேலக்ஸி பொண்ணு பண்டிலும் அந்த பையன் பண்டிலும் ஃபஸ்ட் பையன் பண்டில் பார்த்தோமா. ஓகே எனிவே, ஃபஸ்ட்டு பையன் பண்டிலும் அப்புறம் பொண்ணு பண்டிலும் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறான் மக்களே. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இதில் மூலியமாக ஃப்ரீ ஸ்குப்பீச் கேர் கிடைக்கும் போது ஆனால் கொய்யாலேயே அவனே பார்த்தீங்கன்னா 5 பாக்ஸ் மட்டும்தான் தரான். அதில் எப்படி நம்மளுக்கு பர்மனெண்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்பீங்க ஒரு கேள்வியை. பட் நான் வந்து அதுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன், அதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அது பர்மனெண்ட் எடுக்கலாம். ஓகேங்களா, ப்ரெக்னெண்ட்டா ஐயோ பர்மனெண்ட் அது. ஓகே மக்களே, வாய் வேறு கொஞ்சம் வளருது. ரைட்டு, இப்போ நம்ம இந்த இதில் என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம பேசியாச்சு. இப்போ நம்மளோட மேட்டருக்குள்ளே போயிடலாம். அப்படி என்னடா மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லை, இதுதான். அதாவது நம்ம ஸ்குப்பீச் கேரில் வந்து என்னடா அதே வாட்டி ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். எப்படின் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எதுவுமே இல்லை, நம்மளோட நெட் ஆஃப் அண்ட் ட்ரிக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் நான் இப்போ வந்து கொஞ்சம் பிசிக்கு மாறினால அந்த நெட் ஆஃப் அண்ட் ட்ரிக்கை நான் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு வாயில் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கன்ஸ்கின்னை தொட்டுட்டே இருங்க, அப்புறம் நெட் ஆஃப்ன்ட்டு ஒரு நிமிஷம் தொட்டுட்டே இருங்க. ஒரு நிமிஷம் தொட்டால் ரீகனெக்ட் ஆகுமேடா அப்படின்னு கேட்பீங்க. அது ஆனாலும் ஒரு தொட்டுட்டே ஆன் பண்ணி தொட்டுட்டே அப்படி இப்படி நீங்கள் கசாமசமாக பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, ஆக மொத்தம் நீங்கள் நெட் ஆஃப் பண்ணி நெட் ஆன் பண்ணி உங்களோட சர்வரை கொலாப்ஸ் பண்ணும். ஓகேங்களா, அப்படி கொலாப்ஸ் பண்ணிட்டு அந்த பாக்ஸை ஒரு 5 பாக்ஸ் கொடுக்குறானா அப்படியே ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 100 பேருக்கு 100 பேர்த்தில் ஒரு 50 பேர்த்தாச்சும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த ட்ரிக் மூலமா. ஏன்னா இது மூலமா எனக்கு எக்கச்சக்கமான கன்ஸ்கின் பர்மனன்ட் கிடைச்சிருக்குது, அது ஊருக்கே தெரியும். அதாவது நம்ம MCT ஃபேமிலி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது மூலமா உங்களுக்கும் கிடைக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக கொலாப்ஸ் பண்ணும், அது உங்க கையில் தான் இருக்குது அந்த திறமைகள்லாம். அது நெட் ஆஃப் பண்ணுற மூலமா அதை நீங்கள் கொலாப்ஸ் பண்ணும், கரெக்டாக கொலாப்ஸ் பண்ணி நீங்கள் அந்த இதை பர்மனன்ட் எடுத்துக்கலாம். ரைட்டு, அழகான ட்ரிக் சொல்லிக்கிறேன். அது நீங்கள் யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாததும் உங்கள் மூளை தான். ஓகேங்களா, இப்போ நம்ம இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கோடு கொடுக்க போகிறோம் மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு எதுக்கு கோடு கொடுக்க போகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஸ்கின்னு தான் கோடு கொடுக்க போகிறான். பட் அந்த கோடு எப்படா கொடுப்பான் அப்படின்றது தான் நிறைய பேத்துக்கு டவுட்டு. ஸோ நிறைய பேர் இப்போயே பார்த்தீங்கன்னா ப்ரோ கோடு எங்கே ப்ரோ, கோடே கொடுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்டிருக்கீங்க. நான் தெளிவாக சொல்லிட்டேன், கோடு வந்து 9:30 மணி, அதாவது நான்லாம் நைட்டு தூங்குற நேரம் அதெல்லாம். ஓகேங்களா, அப்போ தான் கோடு தரான். ஓகேங்களா, அதனால் நீங்கள் 9:30 மணிக்கு நம்ம வீடியோ போட முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்யூனிட்டி போஸ்ட் அப்படின்னு சொல்லி அதில் வந்து நம்ம கோடு வந்து ஃபோட்டோ எடுத்தே போட்டுருவோம். எத்தனை பேர் பார்க்குறீங்களோ என்னன்னு தெரியல, பட் இன்னிலேருந்து பார்க்க ஆரம்பிங்க. ஜஸ்ட்டு கோடு தான் நான் ஃப்ரீயாக தானே கொடுக்குறேன், அப்படியே எடுத்து போடுங்க வெப்சைட்டில், அப்படியே உங்கள் ஃப்ரீ ஃபயரில் ஓசியில் கன்ஸ்கின் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அந்த கோடை போட்டு என்ன கன்ஸ்கின் வருது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி நான் கோடு கண்டிப்பாக கொடுக்குறேன், நீங்களும் ட்ரை பண்ணி வாங்குங்க. ஓசியில் தானே கொடுக்குறான். ரைட்டு, இப்போ நம்ம இந்த எவல்யூஷன் கன்ஸ்கினை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் தட் மீன், வாட் இஸ் மீன் பை எவல்யூஷன் கன்ஸ்கின் அப்படின்னு உங்கள் ஸ்கூலில் கூட கேள்வி கேட்டால் கூட சொல்லிவிடுங்க. எவல்யூஷன் கன் மீன்ஸ் MP40 அண்ட் AK ஸ்கின்லாம் இருக்குது. இப்போ புதுசாக ஒரு ஸ்கின் வரப்போகுது, அது என்ன ஸ்கின்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த M197 தான் மக்களே வரப்போகுது. ஓகேங்களா, இது M197
டேட் செய்யணும்னா M1014 என்னடா கொய்யால குழப்புதே அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மகளே, எனக்கே பார்த்தீங்கன்னா குழப்பிருச்சு. ஏன்னா நம்மளுக்கு M1087 தான் நெக்ஸ்ட்டு எவால்யூஷன் வரும் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம். பட் இந்த நிலையில் நம்மளுக்கு M1014 பார்த்தீங்கன்னா வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு தனியாக நம்ம பாய புள்ளைங்களாம் எடிட் பண்ணி போட்டுக்கிறானுங்க. இது ரொம்ப குழப்பமாக இருக்குது எனக்கு இப்போ, ஓகேங்களா. ஏன்னா கரினாலாம் எந்த காலத்துலேயும் அவன் அஃபீஷியலாலாம் சொல்ல மாட்டான் என்ன கன் வரப்போகுது அப்படின்ட்டு. பட் நம்மளே தான் கெஸ் பண்ணி சொல்லுவோம். போன வாட்டி நம்ம என்ன கெஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா M1087 தான் கெஸ் பண்ணோம். அப்போனா கடைசியாக நம்மளுக்கு MP40 வந்துருச்சு. பட் இந்த வாட்டி நம்ம M1087 தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் இந்த நடுமில் பயப்புள்ள திருப்பியும் குழப்பத்திலேயே கொண்டு வந்து விட்டுட்டான் மக்களே. என்னான்னு பார்த்தீங்கன்னா M1014 விட்டுருக்கான். ஆக மொத்தம் இது வருமா அது வருமா அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய டவுட்டு. பட் இருந்தாலும் M1087 வர வாய்ப்பு நிறைய இருக்குது, ஓகேங்களா. ஓகேட், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு நியூ வெப்பன் ட்ரைவர் வரப்போகுது. இதுவும் அதுக்கு மேலே குழப்புது எனக்கு. காலையில் நான் வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்களாம் தயவு செஞ்சு போய் பார்த்துவாங்க. ஏன்னா அதில் நியூ வெப்பன் ட்ரைவர் வரப்போகுது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு Car 90 தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வரில் நம்மளுக்கு M60 வெப்பன் ட்ரையலாக வந்துருக்குது. ஆக மொத்தம் கருவந்துட்டு பிடிச்சோம். என்ன விட போகிறான்னு எனக்கு சத்தியமாக புரியல. வெப்பன் ட்ரையலில் இதாக அதா இல்லை எவல்யூஷன்லாம் என்னது எவல்யூஷன் கன் ஸ்கின்ல இது வரப்போதா அது வரப்போதா. ஆக மொத்தம் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ஒன்று விட்டா பரவாயில்ல, 1000 ஸ்கின் விட்றான். அதனால் நம்ம எது கன்ஃபார்மாக வர முடியும், கன்ஃபார்மாக வருது அப்படின்றத கொஞ்சம் டவுட்டாக தான் சொல்கிறதா இருக்குது, ஓகேங்களா. இருந்தாலும் நான் சொல்கிறேன், நம்மளுக்கு நெக்ஸ்ட் வெப்பன் ராயல் மேபி Car 90 வரலாம். நெக்ஸ்ட் எவல்யூஷன் கன் ஸ்கின் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா M1087 வரலாம். நோட் திஸ் பாயிண்ட் மக்களே, ஓகேங்களா. அப்புறம் நீ அதான் சொன்னால் வரலைக்கு இல்லைன்னா சொல்லக்கூடாது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தட், நம்மளோட ஃபுட்பால் ஜெர்சி வந்து நம்மளோட ஸ்டோரில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிறேன். அது யார் யார் நம்புவீங்களோ நம்புவீங்கன்னு தெரியாது. பட் இது வந்து ஒரு சர்வருக்கு வந்துருச்சு. என்னான்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா செட்டுமே வந்துருச்சு. அதாவது எப்படி சொல்கிறது, அந்த ப்ளூ கலர், ரெட் கலர், ஒயிட் கலர் அண்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாக் கலர், எனக்கு பிடிச்ச எல்லா கலரும் வந்துருச்சு, ஓகேங்களா. இது ஸ்டோர்லேயே வந்திருக்கு. எப்படின்னு வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் பேக் மூலிமா வந்துருக்குது. ஒரு 1 of the token எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குற மாதிரி. இதில் ஆக்சுவலாக 15 15 போட்டிருக்கோம். அப்போ 15 டைமண்ட் தானாடா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், இது வந்து டோக்கனில் வரக்கூடிய ஒரு ஈவெண்ட் மாதிரி வந்துருக்குது. அதாவது பாக்ஸ் வரும், அந்த பாக்ஸில் வந்து இப்போ ஒரு 15 டோக்கன் நீங்கள் கலெக்ட் பண்ணி இதை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வருது. மேபி ஃபியூச்சரில் நம்மளுக்கு இது ஸ்டோரில் கூட ஒரு 2-3 சட்டை கூட வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. நாங்கள் மொத்தம் நம்ம தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஒரு சட்டையும் வாங்க மாட்டோம். பட் ஃப்ரீ ஃபயரில் மட்டும் 400 டாப் பண்ணி ஒரு சட்டையும் வாங்குவோம். இதுதான் மக்கள் இப்போ போயிட்டுருக்குது பொழப்பே. ரைட்டு, இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு நியூ வெப் ஈவெண்ட் வரப்போகுது. ஸோ வெப் ஈவெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்டா கருமந்திரம் நம்மளுக்கு வெப் ஈவெண்டே வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆமாம் மக்களே, இது எனக்கு ரொம்பவே பர்சனலாக கடுப்பாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து முன்ன மாதிரி இப்போ நிறைய வெப் ஈவெண்டே விடுறதில்ல, ஓகேங்களா. ஃப்ரீ ஈவெண்ட்டும் விடுறதில்ல, அது டோட்டலாக ஸ்டாப் பண்ணி வச்சுட்டான். இதோட கருத்துக்கள்லாம் நீங்கள் இப்போ கமெண்ட் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ விட்டு கிளம்பணும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஏன் இப்போ நிறைய ஃப்ரீ ஈவெண்ட் விடலை, ஏன் வெப் ஈவெண்ட் கூட விடலை அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. உங்களுக்கும் கடுப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு போங்க. இப்போ உங்களில் உடல் முஷ்கமில் பாய்.